நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த பொன்னாடம் கோடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ்குமார் இவருடைய மகள் தான் வசந்த பிரியா பொன்னாடத்தில் உள்ள ஒரு கவரிங் நகை கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் வசந்த பிரியா வேலை செய்யும் கடையின் வாசலில் பூக்கடை நடத்தி வருபவர்தான் இருபத்தி நான்கு வயதான புரட்சி கலைஞர் கடையில் பூ வாங்கும்போது போது புரட்சி கலைஞருடன் வசந்த பிரியாவிற்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நட்பாகி காதலாக மாறியுள்ளது ஓராண்டாக இருவரும் காதலித்தும் வந்துள்ளனர் நாள்தோறும் காதல் ரசம் சொட்டும் வார்த்தைகளில் பேசி புரட்சி கலைஞர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பிரியாவை தனது ஆசைக்கும் இணங்க வைத்துள்ளார் இதில் கர்ப்பமான வசந்த பிரியா இதனை தனது காதலனிடம் தெரிவித்துள்ளார் கர்ப்பத்தை கலைத்துவிட கலைத்துவிடச் சொன்ன புரட்சி கலைஞர் தனது காதலியுடனான தொடர்பையும் துண்டித்துள்ளார் மேலும் வேறு ஒரு திருமணம் செய்ய ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கியுள்ளார் இதற்கு மேல் காதலரிடம் கெஞ்சி பலநிலை நினைத்த பிரியா புரட்சி கலைஞரின் பெற்றோரிடம் முறையிட்டுள்ளார் ஆனால் அவர்களும் தட்டி கழித்ததால் நியாயம் கேட்டு விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிரியா வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய போலீசார் புரட்சி கலைஞருக்கு தங்களுடைய பாணியை காட்டியுள்ளனர் பிரியாவை ஏமாற்றியதையும் உறுதி செய்துள்ளனர் பின்னர் பிரியா புரட்சி கலைஞர் மற்றும் அவருடைய பெற்றோரையும் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பேச்சுவார்த்தையில் காதலியை கரம் பிடிக்க புரட்சி கலைஞர் ஒத்துக்கொண்டுள்ளார் இதையடுத்து காவல்நிலை அருகே உள்ள ஒரு கோயிலில் வைத்து தாலி கட்டி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க